தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகளில் ஃபாஸ்டாக் கட்டாயம் என்பது இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. 2017 டிசம்பர் முதல் தேதிக்கு பிறகு வாங்கப்பட்ட பயணிகள் மற்றும் சரக்கு வாகனங்களுக்கான ஃபாஸ்டாக் முறை கட்டாயம் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. சுங்கச்சாவடிகளில் பணம் செலுத்தியும் ஃபாஸ்டாக் மின்னணு அட்டைகளை பெற்றுள்ள வாகனங்கள் ஹைபிரிட் வரிசையில் செல்வதற்கான கால அவகாசம் வரும் பிப்ரவரி 15 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் 100% மின்னணு மூலம் சுங்கச்சாவடிகள் இயங்க வேண்டும் என மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. தேசிய நெடுஞ்சாலைகளில் வாகன நெரிசலை குறைப்பதற்காக மத்திய அரசு இந்த நடைமுறையை அமல்படுத்தியுள்ளது. ஃபாஸ்டாக் முறையால் 20 முதல் 25 மீட்டருக்குள் வாகனங்கள் வரும்போது ரேடியோ அதிர்வெண் உதவியுடன் தானியங்கி தடுப்புகள் விலகும் என்பதால் நெரிசல் மட்டுமின்றி கால விரயமும் தவிர்க்கப்படுகிறது. எனவே புதிதாக ஃபாஸ்டாக் மின்னணு அட்டையை பெறுவதற்கு சுங்கச்சாவடிகளில் சிறப்பு கவுண்டர் வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. இது தவிர வங்கிகள் மற்றும் தனியார் சேவை மையங்களில் ஆதார் அட்டை மற்றும் வாகனங்களில் ஆர்சி நகலை கொடுத்து ஃபாஸ்டாக் மின்னணு அட்டைகளை எளிதில் பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.